கிளாஸில் வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து டெட் சிலபஸ் வந்து பேப்பர் டூவில் கேட்பாங்க. அதில் வந்து நோஸ் வந்து ஏர் வந்து நோஸ் வழியாக இன்ஹேல் பண்ணும்போது என்ட்ரி ஆகும். அதில் வந்து இந்த ஆறு டாபிக் தான் இம்பார்ட்டன்ட். நாஸ்டில், நேசல் கேவிட்டி, அதுக்கப்புறம் பிராங்கியல் டியூப், ஃபேர்னிக்ஸ், லேர்னிக்ஸ், ட்ரக்கியா, விண்டு பைப்பு, இந்த ஆறுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது ஏர் வந்து நோஸ் வழியாக என்ட்ரி ஆகும்போது நேசல் கேவிட்டி வழியாக வரும்போது இன்ஹேலேஷன் நடக்கும். அதில் வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுற ஆக்சிஜன் வந்து இன்ஹேல் பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடு வந்து எக்ஸ்ஹேல் பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணுவோம். அது வந்து இன்டர்னல், அது வந்து எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். அதை வந்து இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் வந்து பிளான்ட்ஸ் வந்து வெளியில் விடுற கார்பன் டை ஆக்சைடை வந்து இன்ஹேல் பண்ணிட்டு ஆக்சிஜன் வந்து எக்ஸ்ஹேல் பண்ணுவோம். எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நம்ம செல்ஸும் வந்து ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து எக்ஸ்ஹேல் பண்ணும். இதான் வந்து ப்ராசஸ். அப்போ இன்ஹேல் பண்ணும்போது டயாஃப்ரகம் வந்து கீழே வரும், ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் ஆல்வியோலியில் வந்து பிளட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் சர்க்குலேஷன் ஆகும்போது அந்த பிராங்கியல் டியூப்லேருந்து வர ஏர் வந்து ஆல்வியோலர் சாக்கில் வந்து ஆல்வியோலியில் வந்து ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிராங்கஸ் லங்கு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் ஆகி அதுக்கப்புறம் பிராங்கியல்ஸில் வந்து இந்த ப்ளூரல் மெம்பரேன்னு வந்து அது வந்து சர்க்குலேட் பண்ணி அது வந்து எபிக்ளாட்டிஸில் வந்து முதல்ல என்ட்ரி ஆகும். அப்புறம் ட்ரக்கியா இந்த விண்டு பைப் வழியாக சர்க்குலேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ளூரல் மெம்பரேனில் வந்து சர்க்குலேட் பண்ணி நமக்கு வந்து நல்லா ரத்த ஓட்டம், அதுக்கப்புறம் சர்க்குலேஷன் ஆஃப் பிளட்டு ஃபுல்லாக நல்லா சர்க்குலேட் ஆகும். இந்த பிளட்டு வந்து இந்த மாதிரி லங்ஸுக்கு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகி ஹார்ட்டில் வந்து போய் நமக்கு வந்து ப்ரீத்திங் வந்து நல்லா இதுவாக இருக்கும், நல்லா சர்க்குலேட் ஆகி ப்ரீத்திங் வந்து நல்லா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மெக்கானிசம்லேருந்து தான் நமக்கு குரலும் பேச முடியும், வாய்ஸ் பாக்ஸ்லேயும் நல்லா குரல் வரும், நல்லா ப்ரீத்திங்கும் நல்லா ரெஸ்பிரேஷன் ப்ரீத்திங் ரெண்டுமே நல்லா பர்ஃபெக்டாக நல்லா சர்க்குலேட் ஆகும். இதுதான் வந்து இப்படி தான் வந்து ஸ்டெர்னம்ன்ற ஒரு பார்ட்டும் அதுலேருந்து டயாஃப்ரகம் வந்து மூவ் ஆகும். அப்புறம் அதுலேருந்து ஆல்வியோலிக்கு போயிட்டு பிராங்கையில் போய் நமக்கு வந்து ப்ரீத்திங் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இதுதான் மொத்த ப்ராசஸ் ஃபினாமினான் வந்து ரெஸ்பிரேஷனில் வந்து நடக்கும். ஹியூமன் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட மெயின் டயக்ராமும் பார்ட்ஸும் இதோட மூமெண்ட், சர்க்குலேஷன் மூமெண்ட்டும் இதுதான். இதுதான் இந்த கிளாஸில் வந்து இதை வந்து ஒன் வேர்ட்ஸில் வந்து ப்ளூரல் மெம்பரேன் கேட்பாங்க, ட்ரக்கியா விண் பைப்பு, ஹீமோக்ளோபின், பிராங்கியல் டியூப்பு, இம்யூன் சிஸ்டம் எப்படி நடக்குது, லங்ஸு, ரெஸ்பிரேஷன் எப்படி நடக்குது, ஃப்ளோ எப்படி நடக்குது, இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டட் டெட்டில் வந்து பேப்பர்டுள்ள ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லேருந்து எக்ஸ்பெக்டட் குவஸ்டின்ஸ் இதெல்லாம். சிலியானா என்ன, மியூக்கஸ்னால் என்ன, அதை அதில் எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகுது, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் இதெல்லாம். டெட்டு பேப்பர்டுள்ள கண்டிப்பாக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து கேட்பாங்க.